ப்ரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த தினமொரு கேள்வி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வியை பார்க்கலாமா? இந்த நாளுக்குரிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சங்கீதங்களின் புஸ்தகம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதங்க, சங்கீதம் 91 கேட்டிருக்கேன். சங்கீதம் 91 முழுமையாக வாசிங்க, இந்த வசனத்தை பாருங்கள், இந்த விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சி அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் தெரிவியுங்கள். கேள்வி வாசிக்கிட்டோமா? எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான யாரை உனக்கு தாபரமாக கொண்டாய்? சங்கீதம் 91, அந்த வசனத்தையும் சொல்லணும், அந்த விடுபட்ட வார்த்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும். மீண்டுமாய் வாசிக்கிறேன். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான யாரை, அங்கே ஒரு வார்த்தை வருதுங்க, அதை கண்டுபிடிக்கணுங்க. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான யாரை உனக்கு தாபரமாக கொண்டாய்? சங்கீதம் 91, ரொம்ப தெரிஞ்ச ஈஸியான வார்த்தை தான். ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அதே போல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்பலாம். அதே போல் மே மாதத்துக்கான ஆன்சர்ஸை வந்து நிறைய பேர் எழுதி அனுப்புவதற்கு ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அதே போல் நிறைய பேர் வந்து ஒரு சிலருக்கு வந்து மார்ச் மாதம் சர்டிஃபிகேட்ஸும், அதே போல் வந்து ஏப்ரல் மாதத்துக்கான எல்லாருடைய சர்டிஃபிகேட்ஸும் வெகு விரைவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். எல்லாமே தயாராகி இருக்குது. ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. எல்லாம் வந்து ஆயத்தமாக இருக்குது. உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் நாங்கள் அதை வந்து போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்கள் கரங்களில் வந்து சேரும். மார்ச் மாதத்துக்கு ஒரு சிலருடைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அதே போல் வந்து ஏப்ரல் மாதத்துக்கான எல்லா பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருடைய சர்டிஃபிகேட்ஸும் நான் அனுப்புகிறேன். மே மாதத்துக்கான சர்டிஃபிகேட்ஸை நம்ம நெக்ஸ்ட் மந்த் நம்ம அதை கத்திரிக்க சித்தமான உங்களுக்கு அதை நான் வெகு சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மே மாதத்துக்கான கேள்வி பதில்களில் கலந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் நம்ம பைபிள் உலகம் சேனலில் அந்த கொஷின்ஸ் இருக்குது, 50 கேள்விகள். அந்த கேள்விகள் ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க. நீங்கள் வந்து எழுதி வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது போஸ்டல்லையோ நீங்கள் அனுப்பலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இதில் வருகின்ற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளைக்கு இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளைக்கு சந்திக்கலாமா? காட் பிளஸ் யூ.